வாலாஜாபாத் பேரூராட்சி வல்லம்பாக்கம் பகுதியில் கடந்த வாரம் தனியாக இருந்த முதியோர்களின் வீடுகளில் பூட்டுகளை உடைத்து உள்ளே புகுந்து ஆர்பவுன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருந்தனர். இதுகுறித்து வாலாஜாபாத் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஜெயக்குமார் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில்தான் வாலாஜாபாத் சுட்டு வட்டார பகுதிகளில் பூண்டு வெங்காயம் போன்றவற்றை வாகனத்தில் வைத்து விற்பனை செய்து வந்தவர்களை வாலாஜாபாத் போலீசார் சந்தேகத்தின் பேரில் பிடித்து அவர்களிடம் தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர். போலீசாரின் விசாரணையில் பகல் நேரங்களில் வாகனத்தில் பூண்டு வெங்காயத்தை விற்பனை செய்தவாறு ஒதுக்குப்புறமான வீடுகளையும் முதியோர்கள் தனியாக இருக்கும் வீடுகளையும் கண்காணித்து இரவு நேரங்களில் அந்த வீடுகளின் பூட்டை உடைத்து நகைப்பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் செல்லும் அதிர்ச்சி தகவலும் போலீசாரிடம் தெரிவித்தனர். அதன்படி திருவள்ளுவர் மாவட்டம் தொடுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த கோட்டியப்பன் வயது 55, அவருடைய மனைவியான அரசி வயது 45, மகனான சந்தோஷ்குமார் வயது 24, மைத்துனர் ரஞ்சித்குமார் வயது 23, மருமகள் துர்கா தேவி வயது 29 உட்பட 5 பேரையுமே போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து மினி லாரியை போலீசார் கைப்பற்றினார்கள். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 5 பேரையுமே போலீசார் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர்.